الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعد. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه، أما بعد. قد قال الله تبارك وتعالى بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يوم تشهد عليهم ألسنتهم وأيديهم وأرجلهم بما كانوا يعملون، يومئذ يوفيهم الله دينهم الحق ويعلمون أن الله هو الحق المبين. صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மரியாதைக்குரிய அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் மீது திட்டப்பட்ட அந்த செய்தியை, அந்த சம்பவத்தை முழு உம்மத்துக்கும் ஒரு ஹைரான படிப்பினைக்குரிய ஒரு உடையமாக ஆக்கி வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த சம்பவத்தை மையமாக வைத்து பல வகையான புத்திமதிகளையும் பல வகையான நசீஹத்துகளையும் வழிகாட்டல்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு வழங்கிக் கொண்டே இருக்கிறான். அதுல ஒன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்படி சொல்லுகிறான்: நீங்க யாரும் நினைத்துக் கொள்ள வேண்டாம், நீங்க செய்யக்கூடிய விடயங்கள் அனைத்தும் அது அப்படியே நீங்க சும்மா செய்றீங்க என்பதாக. அப்படியல்ல, நான் உங்களை வீணுக்கு படைக்கவும் இல்லை, நீங்க செய்யக்கூடிய கர்மங்கள் வீணானதும் இல்லை. அது நல்லதாக இருந்தாலும் பாதுகாக்கப்படுகிறது, கெட்டதாக இருந்தாலும் பாதுகாக்கப்படுகிறது. இன் அஹ்ஸன்தும் அஹ்ஸன்தும் லி அன்ஃபுஸிக்கும் வ இன் அஸஅத்தும் ஃபலஹா. நீங்கள் நலவு செய்தால் அது உங்களுக்குத்தான், நீங்கள் கெடுதி செய்தாலும் அது உங்களுக்குத்தான். அவைகள் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவைகளை வைத்து எங்களை விசாரிப்பான், எங்களை தண்டிப்பான், எங்களுக்கு வெகுமதிகளை தருவான் என்று சொல்லக்கூடிய விசுவாசத்தை நாம் எங்களுடைய நம்பிக்கையாக, எங்களுடைய விசுவாசமாக கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களை, பெரியார்களே, சென்ற வாரம் அல்லாஹ் எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு அனைத்தும் தெரியும். மலக்குமார்களை வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களை கண்காணிக்குகிறான். கிராமன் காத்திபீன், நம்பிக்கைக்குரிய, அதாவது நம்பிக்கைக்கு பாத்தியமான மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய கர்மங்கள் அனைத்தையும் எழுதிக் கொண்டிருக்கிறான். இன்ன அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல சொல்லுகிறான், நாளை கியாமத்துடைய நாளையில் வகுல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபி உனுகிஹி, அவனுடைய செயலேடு, அவன் செய்த கர்மங்கள், அவன் செய்த பாவங்கள், அவன் செய்த நன்மைகள் அனைத்தும் எழுதப்பட்ட அந்த செயலேட்டை அவனுடைய கழுத்தில் மாலையாக நாங்கள் போட்டு விடுவோம். இன்றைக்கு உலகத்தில் பூ மாலை போடப்படுகிறது, இன்றைக்கு உலகத்தில் கட்சிகளுக்குரிய மாலைகள் போடப்படுகிறது. ஆனால் அன்றைய நாள் எங்களுடைய அமல், நாங்கள் செய்த நலவும் நாங்கள் செய்த கெடுதியும் மாலையாக செய்து எங்களுடைய கழுத்தில் தொங்கவிடப்படும். வகுல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபி உனுகிஹி, கழுத்தில் போட்டு விடுவோம். நாங்கள் செல்லுவோம், வாசித்து பாருங்கோ, அனைவரும் வாசிப்பாங்க. அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுவான், இக்ரா கிதாபக், உன்னுடைய ஏட்டை நீயே வாசித்து பார். ஆண்களும் வாசிப்பார்கள், பெண்களும் வாசிப்பார்கள், குழந்தைகளும் வாசிப்பார்கள், மாட்டு மதத்தை சார்ந்தவர்களும் வாசிப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுவான், இக்ரா கிதாபக், உன்னுடைய ஏட்டை நீ வாசித்து பார். கஃபா பி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹசீபா, இன்றைய நாள் உனக்கு நீயே ஒரு கணக்கு பிள்ளையாக இருந்து கொள். இன்றைய நாள் நீயே உனக்கு முடிவு செய்து கொள். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, நாங்கள் செய்த கர்மங்கள் அனைத்தும் ஏட்டு வடிவத்தில், எழுத்து வடிவத்தில் எங்களுக்கு முன்னால் எங்களுடைய கழுத்தில் தொங்கவிடப்பட்டு அதை எங்களுக்கு அல்லாஹ் வாசிக்க சொல்லுவான், நாங்கள் வாசித்துக் கொண்டு போவோம். அந்த கட்டத்தில் மனிதனுடைய ஒரு பழக்கம் இருக்கிறது, மனிதனுடைய ஒரு விலகீனம் இருக்கிறது. என்ன செய்வான் என்று சொன்னால், ஒரு என்ன செய்வான் என்று சொன்னால், மனிதன் அந்த சந்தர்ப்பத்தில் இதன் மூலமாக அவனுக்கு தீங்கு வந்ததோ அதை திட்ட ஆரம்பிப்பான். இது பொதுவாக சொல்ல போனால் ஒரு மிருகத்திட்டு இல்லாத ஒரு குணம். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துவிட்டது. நாங்கள் சொல்லுவோம், கஷ்டத்தை பார்த்துத்தான் சகிப்போம். ஆனால் இந்த கஷ்டத்தை அனுப்பியவனை பார்த்து யார் அனுப்பினான் என்று சொல்லி பார்க்கிறது இல்லை. உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு நோய் வந்துவிட்டது. என்ன நோய் இது, எப்படிப்பட்ட முசீபத்தது என்று நோயை பார்த்துத்தான் திட்ட ஆரம்பிப்போமே தவிர, இந்த நோயை அனுப்பி வைத்தவன் யார்,
வறுமையை கண்டே பயப்படுகிறோம், வறுமையை திட்டுகிறோம், வறுமை என்று சொல்லக்கூடிய ஒன்று வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிய பாதுகாப்பு தேடுகிறோம். ஆனால் வறுமையை அனுப்புபவன் யார்? அவனை பற்றிய அச்சம், அவனிடம் காருமானம் தேடுவது, அவனிடத்தில் பாதுகாப்பு தேடுவது, இப்படியான பழக்கம் எங்களிடத்தில் இல்லை. உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு நாய்க்கு ஒரு கல்லால் அடித்து விட்டால் ஒரு நாளும் அந்த நாய் கல்லை கடிக்க மாட்டாது, கல்லை பார்த்து திட்டவும் மாட்டாது, கல்லை பார்த்து கடிக்கவும் மாட்டாது. ஆனால் அந்த கல்லை அடித்தவனை பார்த்து தான் குறைக்கும். கல்லை அடித்தவனை பார்த்து அந்த நாய் விரட்டி கொண்டு போய் கடிக்க ஆரம்பித்துவிடும். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், மனிதனிடத்தில் இந்த சேவேட்டை நாங்கள் கழுத்தில மாலையாக போட்டதற்கு பிறகு அவன் என்ன தெரியுமா செய்வான்? அந்த வேதத்தை, அந்த ஏட்டை திட்ட ஆரம்பிப்பான். மாலிஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா வவஜது மா அமிலு ஹாதிரா வலா யழ்லிமு ரப்புக அஹதா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், மனிதன் அந்த ஏட்டை கையில வைத்துக் கொண்டு அதை படித்தவனாக சொல்லுவான், மாலிஹாதல் கிதாப், இந்த கிதாபுக்கு என்ன பிடித்து விட்டது, இந்த ஏட்டுக்கு என்ன பிடித்திருக்கிறது. லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன், என்னுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு சின்ன தவறையும் ஒரு பெரிய தவறையும் விட்டு வைக்கவில்லையே, அனைத்தையுமே எழுதியிருக்கிறது, அனைத்தையுமே உள்வாங்கி இருக்கிறது என்பதை நினைத்து பார்த்து, என்பதை பார்த்து மனிதன் திட்ட ஆரம்பிப்பான். மாலிஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, அனைத்தையுமே அடையமலைத்துக் கொண்டு விட்டது, அனைத்தையுமே உள்வாங்கிக் கொண்டு விட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லுகிறான், மனிதன் இப்படி சொல்லுவான், மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா வவஜது மா அமிலு ஹாதிரா, அவர்கள் செய்தவர்கள் அனைத்தையும் அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் பெற்றுக் கொள்வார்கள். வவஜது மா அமிலு ஹாதிரா வலா யழ்லிமு ரப்புக அஹதா, அன்றைய நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்குமே அநீதி இழைக்க மாட்டான். நலவு செய்தவர்களுடைய நலவு கொடுக்கப்படும், பாவிகளுடைய பாவத்துக்குரிய தண்டனையை அல்லாஹ் விரும்பினால் கொடுப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், நான் அநியாயம் செய்ய மாட்டேன், அநீதி இழைக்கப்பட மாட்டாது. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் செய்யக்கூடிய நலவுகளும் நாங்கள் செய்யக்கூடிய தொழுவிகளும் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது, பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே தொடர்லத்தான் சொல்லுகிறான், மனிதா நீ ஒருவரை பற்றி கதைக்குகிறாய், ஒருவரும் மீது படுதூறு சொல்லுகிறாய், ஒருவருடைய குறையை கதைக்குகிறாய், உனக்கு ஞாபகத்தில் வரக்கூடாதா? ஒரு நாளை நீ மறந்து விடாதே. யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினதுஹும் வஐதீஹிம் வஅர்ஜுலுஹும் பிமா கானு யஅமலூன், அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள், எதை பேசினார்கள், இடம் பக்கமாக நடந்து போனார்கள், எதை கையினால் பிடித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் சாட்சி சொல்லக்கூடிய நாளை அவர்கள் மறந்துவிடக் கூடாது. சுப்ஹானல்லாஹ். நாங்க இப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே, என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான். எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இஹ்லாஸையும் அல்லாஹ் நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான். இஹ்லாஸுக்குரிய கூலியும் எங்களுக்கு கிடைக்கும். இதே பேச்சு எங்களை கொண்டு போய் நரகத்திலும் போடலாம், இதே பேச்சு எங்களை கொண்டு போய் சுவர்க்கத்துக்கும் தள்ளலாம். சுப்ஹானல்லாஹ். ஈமானை வைத்து, இஹ்லாஸை வைத்து, மன தூய்மையை வைத்து அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கும் என்றிருந்தால், அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அமலுக்கு அல்லாஹ் கூலியை நசீபாக்குவான், இந்த அமல் சுவர்க்கத்துக்குரிய வழியாக ஆகிவிடும். எனவே தான் ஒரு நாளை நீங்கள் மறந்து விட வேண்டாம். யௌம தஷ்ஹது அலைஹிம், அவர்களுக்கு சாட்சி சொல்லும், அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். அல்சினத்துஹும், அவர்களுடைய நாக்குகள். சுப்ஹானல்லாஹ். வஐதீஹிம், அவர்களுடைய கரங்கள். வஅர்ஜுலுஹும், அவர்களுடைய கால்கள் பாதங்கள். பிமா கானூ யஅமலூன், என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை கொண்டு அவைகள் சாட்சி சொல்ல ஆரம்பித்துவிடும். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அன்பான சகோதரர்களே, இன்னும் ஒரு குர்ஆனுடைய ஆயத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், சூரா யாசினுடைய ஆயத்தில், அல் யௌம, அன்றைய நாள், நஹ்திமு அலா அஃவாஹிஹிம், வாய்க்கு நாங்கள் பூட்டு போட்டு விடுவோம், வாயை நாங்கள் அடைத்து விடுவோம். சுப்ஹானல்லாஹ். வாயை நாங்கள் சீல் பண்ணி விடுவோம். குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறான், சூரூதப்படும், மக்கள் எழும்புவார்கள். வநுஃபிஹ ஃபிஸ்ஸூர் ஃபஇதா ஹும் மினல் அஜ்தாஸி இலா ரப்பிஹிம் யன்ஸிலூன். சுப்ஹானல்லாஹ். நஸ்ல் நஸ்லாக, கூட்டம் கூட்டமாக, சாலை சாலையாக மக்கள் சூரூதப்பட்டதற்கு பிறகு எழும்பிக் கொண்டிருப்பார்கள்.
அடக்கம் செய்யப்பட்ட அனைவரும் எழும்புவார்கள். யாரெல்லாம் பிறந்தார்களோ அவர்கள் மௌத்தாகுவார்கள். யாரெல்லாம் மௌத்தாகி விட்டார்களோ அவர்கள் அனைவர்களும் அவர்களுடைய இருப்பிடங்களிலிருந்து எழும்பி வருவார்கள். அதுல யாருக்கும் மாற்றுக் கருத்தில்லை, சந்தேகம் இல்ல. மரணத்தை நம்பி இருக்கிறோம். எதை ஏற்றுக்கொண்டாலும் சரி, எதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, மரணத்தை மறுப்பவர்கள் உலகத்தில் யாரும் கிடையாது. மரணத்தை நம்பியவர்கள் அனைவரும் மரணத்தை நம்பி வாழ்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை பற்றி சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஆயத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறான். சுவர்க்கத்தை பற்றி சொல்லுகிறான், நரகத்தை பற்றி சொல்லுகிறான், மஹ்ஷரை பற்றி சொல்லுகிறான், எழும்பக்கூடிய கட்டம் எப்படி இருக்கும். சுப்ஹானல்லாஹ், வனுகஹு பிஸ்ஸூர் ஃபஇதாஹும் மினல் அஜ்தாஸ் இலா ரப்பிஹிம் யன்ஸிலூன் காலூ யா வைலனா மன் பஅஸனா மிம்மர்கதினா ஹாதா மா வஅதர் ரஹ்மான் வஸதகல் முர்ஸலூன். சுப்ஹானல்லாஹ், நல்லோர்கள் கெட்டவர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் எழும்புவாங்க. அதுல யாருக்குமே வித்தியாசம் இருக்க மாட்டாது. ஒரே கோலம், ஒரே தோட்டம், ஒரே அமைப்பு. அல்லாஹ் எல்லாரையும் எழுப்பாட்டுவான், எல்லாரும் வருவாங்க. அந்த கட்டத்தில் சத்தமிடப்படும். அனைவரும் எழும்பி விட்டார்கள், அனைவரும் எழும்பி வந்திருக்கிறாங்க. இரண்டாவது முறை சூழப்பட்டால் மௌத்தாகி மண்ணறைக்குள்ள போன அனைவரும் எழும்பி நிற்பார்கள், எழும்புவார்கள். இந்த கட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு சத்தம், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு சத்தம் வரும். ஒரு மலக்கு சத்தம் விடுவார், அல்யௌம நஹ்திமு, ஒரு மலக்கு சத்தம் விடுவார், வம்தாஸுல் யௌம ஐயுஹல் முஜ்ரிமூன், வம்தாஸுல் யௌம ஐயுஹல் முஜ்ரிமூன். தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்ட அநியாயக்காரர்களே, நல்லோரை விட்டும் பிரிந்து போங்கோ என்று சொல்லி அலான் செய்யப்படும். பயங்கரமான கட்டம், பயங்கரமான கட்டம். வம்தாஸுல் யௌம ஐயுஹல் முஜ்ரிமூன், அநியாயம் செய்து கொண்டவர்களே, அநியாயக்காரர்களே, நல்லோரை விட்டும் பிரிந்து போய்விடுங்கள். தம்யீஸ், அந்த பிரிக்கப்படும். நல்லவர்கள் நல்ல பக்கமாக, வஅஸ்ஹாபுல் யமீனி மா அஸ்ஹாபுல் யமீன், வஅஸ்ஹாபுஸ் ஷிமாலி மா அஸ்ஹாபுஸ் ஷிமால், வலது பக்கம் போக வேண்டியவங்க வலது பக்கம் போயிடுவாங்க, இடது பக்கம் போக வேண்டியவங்க இடது பக்கம் போயிடுவாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, உள்ளத்தில கையை வச்சு கேட்டு பார்ப்போம், எந்த பக்கத்துக்கு போவோம், எந்த பக்கத்தில் இருப்போம். குழந்தையை விட்டும் தாய் பிரிக்கப்படுவாள், கணவனை விட்டும் மனைவி பிரிக்கப்படுவாள், நண்பர்களை விட்டும் நண்பர்கள் பிரிக்கப்படுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய ஒரு சத்தம், ஒரு மலக்குடைய சத்தம், வம்தாஸுல் யௌம ஐயுஹல் முஜ்ரிமூன், அநியாயம் செய்து கொண்டவர்களே, நல்லோரை விட்டும் பிரிந்து போங்கோ. எந்த பக்கம் போவோம், அன்றைக்குத்தான் எண்ணப்படும், அன்றைக்குத்தான் முடிவு செய்யப்படும், எந்த பக்கத்துக்கு போக போகிறோம், எந்த பக்கம் பக்கமாக திரும்பப் போகிறோம். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய சங்கையானவர்களே, சகோதரர்களே, இவைகள் அனைத்தையும் நாங்கள் சந்திக்கப் போகிறோம். அல்லாஹ் அதை சொல்லிவிட்டு சொல்லுகிறான், அல் யௌம நஹ்திமு அலா அஃவாஹிஹிம், அன்றைய நாள் நாங்கள் மனிதனுடைய வாய்க்கு வாய மூடிடுவோம், வாய சீல் பண்ணி விடுவோம். அன்றைக்கு வாய் பேசாதே, அன்னைக்கு வாய அல்லாஹ் பேச வைக்க மாட்டான். மனிதனுடைய கரங்களை பேச வைப்பான், மனிதனுடைய கால்களை பேச வைப்பான். கைகள் பேசும், கால்கள் சாட்சி சொல்லும், என்ன செய்து கொண்டிருந்தார்கள், என்ன சம்பாதித்தார்கள், எதை தேடினார்கள், ஹராமாக தேடினார்களா, ஹலாலாக தேடினார்களா என்பதை கொண்டு உள்ளம் கை, லஞ்சம் வாங்கின கை பேச ஆரம்பித்துவிடும், களவெடுத்த கை பேச ஆரம்பித்துவிடும், களவின் பக்கமாக நடந்து போன கால் பேச ஆரம்பித்துவிடும், பாவத்தி பக்கமாக நடந்து போன கால் பேச ஆரம்பித்துவிடும். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் அனைவரும் வருவாங்க. எங்கிருந்து வருவாங்க? கபரிலிருந்து வருவாங்க, கபரிலிருந்து எழும்புவாங்க. அவர்களுடைய செவிகள் சாட்சி சொல்ல ஆரம்பித்துவிடும், அவர்களுடைய கண்கள் சாட்சி சொல்ல ஆரம்பித்துவிடும், அவர்களுடைய தோள்கள், தோல் எங்களுடைய உடம்பை சதை பிண்டத்தை மறைத்திருக்கக்கூடிய இந்த அழகான தோளும் பேச ஆரம்பித்துவிடும். இது குர்ஆன், அல்லாஹ்வுடைய கலாம்,
அல்லாஹ் சொல்லுகிறான், தஷ்ஹது அலைஹிம், அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் அவர்களுடைய செவிகள், அவருடைய கண் பார்வை, அவருடைய தோல், அழகான தோல், முழு உடம்பையும் தோலை கொண்டு அல்லாஹ் மறைத்திருக்கிறான், அழகுபடுத்திருக்கிறான். இந்த தோல் பேசும், விமாக்கானோ யஅமலூன். அப்ப மனிதன் கேட்பான், வகாலூ லிஜுனூதிஹிம், மனிதன் கேட்பான் தன்னுடைய தோலை பார்த்து, லிம ஷஹித்தும் அலைனா, ஏன் இன்றைக்கு நாள் எங்களுக்கு எதிராக நீங்க சாட்சி சொன்னீங்க. மனிதனுடைய ஆத்மா உயிர் கேட்குது, மனிதனுடைய உயிர் கேட்குது, லிம ஷஹித்தும் அலைனா, இதற்கு ஏன் நீங்கள் எங்களுக்கு எதிராக என்று சாட்சி சொன்னீர்கள். காலூ லிஜுலூதிஹிம் லிம ஷஹித்தும் அலைனா, காலூ தோல் சொல்லும், கண் சொல்லும், கேள்வி சரிப்புலன் சொல்லும், உலகத்தில் உங்களை பேச வைத்தான், இன்றைய நாள் உங்களை மௌனமாக்கிவிட்டு அனைத்தையுமே பேச வைத்து விட்டான். வாய்க்கு சொல்லக்கூடிய பதில், இன்றைய நாள் உலகத்தில் இன்றைய நாள் அனைத்தையுமே அல்லாஹ் பேச வைத்து விட்டான். பூமி பேசுது, யௌமஇதின் துஹத்திசு அஹ்பாரஹா, நடந்து போன பூமி சொல்லுது, பூமிக்கு பள்ளிக்கு போனிட்டுக்கள் பேச ஆரம்பித்து விடும். அன்புக்குரிய சங்கையானவர்களே, சகோதரர்களே, தோல் சொல்லும், உயிரை பார்த்து, மனிதனுடைய ஆத்மாவை பார்த்து, அன்தக்கனல்லாஹுல்லதி அன்தக்குல்ல ஷைஇன், அனைத்தையுமே பேச வைத்த அல்லாஹ் இன்று எங்களையும் பேச வைத்து விட்டான். நாக்கில்லாமல் பேசுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படி சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு இந்த நாக்கு சொல்லுகிறது, தோல் சொல்லுகிறது, வஹுவ கலக்கக்கும் அவ்வல மர்ரத்தின், ஆரம்பமாக அவன்தான் உங்களை படைத்தான், அவன் பக்கமாக நீங்க திரும்பி போக போறீங்க. வமா குந்தும் தஸ்தத்ரூன அன் யஷ்ஹத அலைக்கும் சம்உக்கும் வலா அப்சாருக்கும் வலா ஜுலூதுக்கும் வலாக்கின் வலன்தும் அன்னல்லாஹ லா யஅலமு கதீரன் மிம்மா தஅமலூன். சொல்லிக்கொண்டே போகிறான், குர்ஆன் பேசிக்கொண்டே இருக்கிறது. அன்புக்குரிய சங்கையானவர்களே, அன்பான பெரியார்களே, நாளை கியாமத்துடைய நாளையில் நடைபெற இருக்கின்ற காட்சிகளை எல்லாம் குர்ஆன் தெளிவான முறையில் எங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஹஜ்ரத் கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படி சொல்லுகிறார்கள், ஆதம், ஆதமுடைய மகனே, வல்லாஹி இன்ன அலைக லஷுஹூதன் கைர முத்தஹிமத்தின் ஃபீ பதனிக் ஃபராகிபுஹும், ஏ ஆதமுடைய மகனே, உன்னுடைய உடம்பையே அல்லாஹ் உனக்கு ரகீபாக ஆக்கி வைத்து விட்டான், உன்னுடைய உடம்பையே அல்லாஹ் உனக்கு ஒரு ஒரு கண்காணியாக ஆக்கி வைத்து விட்டான், உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார், உடம்பு பார்த்துக் கொண்டிருக்கிறது, கை பார்த்துக் கொண்டிருக்கிறது, கால் பார்த்துக் கொண்டிருக்கிறது, இன்னல்லாஹி இன்ன இன்ன அலைக லஷுஹூதன் ஃபீ பதனிக் ஃபராகிபுஹும் வத்தக்கில்லாஹ ஃபீ ஸிர்ரிக வஅலானியத்திக், நீ பரகசியமாக இருக்கும் பொழுதும் பகிரங்கமான இடங்களிலும் பரகசியமாக இருக்கும் பொழுதும் அல்லாஹ் போய் நீ பயந்து கொள்வாயாக, ஃபஇன்னஹு லா யஃபா அலைஹி ஹாஃபியா, எந்த ஒன்றுமே அல்லாஹ்விடத்தில் எதையுமே மறைக்க முடியாது, உன் முழுமத்து இந்தஹு லவ், இரவும் அல்லாஹ்விடத்தில் வெளிச்சமாகத்தான் இருக்கும், இருளும் அல்லாஹ்வுக்கு வெளிச்சமாகத்தான் இருக்கும், இரகசியமும் அவரிடத்தில் பரகசியமாகத்தான் இருக்கும், குர்ஆன் சொல்லுகிறது, நீங்க ரகசியம் பேசுவீங்களா, ரகசியம் பேசுவீங்களா, கணவன் மனைவி ரெண்டு பேரும் ரகசியம் பேசுறாங்க, கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது, திரைகள் விடப்பட்டிருக்கிறது, அனைத்தையும் விட்டு விட்டு ரகசியம் பேசுறாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், வா அஸ்ரு கவுலக்கும், நீங்க ரகசியமாக பேசுங்க, அவிஜஹரூபி, அல்லது ஒரு சந்தையில, ஒரு மீன் மார்க்கெட்ல, ஒரு இறைச்சி கடை, ஒரு இடத்துல எல்லாரும் பேசுறாங்க, பல பேர் சேர்ந்து பேசுறாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், இது ரெண்டும் மட்டுமல்ல, உங்களுடைய உள்ளத்தில் ஊசலாடக்கூடிய ஊசலாட்டத்தையும் அறிந்தவனாக இருக்கிறேன், உள்ளத்தில் என்ன ஊசலாடுகிறது, உள்ளத்தில் என்ன போய்கொண்டிருக்கிறது, உள்ளத்தில் என்ன நடமாடிக்கொண்டிருக்கிறது என்பதையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் எதையும் உங்களால் நாடவும் முடியாது. அன்புக்குரிய இஸ்லாமியர்களே,
அன்பான சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, நாங்கள் அந்த அப்சர்வேஷன், அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். எங்களுடைய உடம்பு, எங்களுடைய அங்க அவயங்கள் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல இருக்கிறது. அவர் ஒருவர் யாருக்காவது அல்லாஹை கொண்டு நல்ல அபிப்பிராயம் பெற்ற நிலையில மௌத்தாக முடியும் என்றிருந்தால் அவர் அப்படி மௌத்தாகி கொல்லட்டும் என்று சொல்லி கத்தாதா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். இன்னும் ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கிறது, ஆச்சரியமான ஹதீஸ். சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ்வளவு மா யத்தகல்லமு மினல் ஆதமி, நாளை கியாமத்துடைய நாளையில் ஒரு மனிதனுடைய அங்க அவயங்கள் இருந்து உறுப்புகள் இருந்து முதலாவது பேச இருப்பது ரெண்டு விஷயம்தான். முதலாவது பேசும் ஒரு மனிதனுடைய துணை பேசும், இரண்டாவது ஒரு மனிதனுடைய கை பேசும். அவ்வளவு மா யத்தகல்லமு மினல் ஆதமி فخذه وكفه. நாளை கியாமத்துடைய நாளையில் ஒரு மனிதனுடைய உடம்பு அங்க அவயங்களிலிருந்து முதலாவது பேச இருப்பது அவனுடைய துணை, அவனுடைய கஃப், கை. எத்துணை கைகள், எத்தனை துணைகளை இந்த கை பிடித்திருக்கிறது. இதை பத்தினித்தனமான கையாக மாற்றிக் கொள்வோம், இதை பத்தினித்தனமான துணையாக மாற்றிக் கொள்வோம். இதை ஹலாத்தில் பாதிக்க மாட்டோம், இதை ஹராத்தில் ஆக்கிக் கொள்ள மாட்டோம். வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், முஃமின்கள் யாரு தெரியுமா, தன்னுடைய மறைக்கப்பட வேண்டிய பகுதிகள் அனைத்தையும் மறைத்துக் கொள்வார்கள். மர்மஸ்தானத்தில் அதாவது மறைக்கப்பட வேண்டிய பகுதிகளை மறைத்துக் கொள்வார்கள். இல்லா அலா அஸ்வாஜிஹிம், தன்னுடைய மனைவி மகளுடைய விஷயத்தில் மட்டும் அவர்களுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்து விட்டான். அதை அல்லாஹ் அவர்களுக்கு இபாதத்தாக ஆக்கி வைத்து விட்டான், வணக்கமாக ஆக்கி வைத்து விட்டான். சுபஹானல்லாஹ். அன்புக்குரிய சங்கையானவர்களே, அன்பான பெரியார்களே, வாழ்க்கையில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், ஜினாவின் பக்கமாக நெருங்கவும் வேண்டாம். நாளைக்கு துணைகள் பேச ஆரம்பிக்கும், கைகள் பேச ஆரம்பிக்கும். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக, இந்த உம்மத்துடைய சிறாரையும் பாதுகாப்பானாக, இந்த உம்மத்துடைய பெரியார்களையும் பாதுகாப்பானாக, ஆண்களையும் பாதுகாப்பானாக, பெண்களையும் பாதுகாப்பானாக. அன்புக்குரிய சங்கையானவர்களே, எப்படி தெரியுமா பேசும், என்ன மொழியில பேசும், என்ன பாசையில பேசும். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லுகிறான், அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லுகிறான், மனிதா ஒமின் ஆயாத்திஹி, அல்லாஹுடைய அத்தாட்சிகள்ல ஒன்றுதான். எத்தனையோ அத்தாட்சிகள், பால்வெளி மண்டலம் ஒரு அத்தாட்சி, சூரியனுடைய ஓட்டம் அத்தாட்சி, கடல் சமுத்திரங்கள் பெரிய அத்தாட்சி. இப்படியாக அல்லாஹ் ஒவ்வொன்றையும் அத்தாட்சிகளாக அவன் ஒருவன் இருக்குகிறான், உலகத்தை நிர்வகிக்கிறான், உலகத்தை அவன் ஆண்டு கொண்டிருக்கிறான் என்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சான்றாக, அல்லாஹ் சாட்சியாக உலகத்தில் எத்தனையோ அத்தாட்சிகளை வைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அந்த பக்கம் பார்த்தாலும் அத்தாட்சி, இந்த பக்கம் பார்த்தாலும் அத்தாட்சி. சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாக், பால்வெளி மண்டலத்தில், அதாவது மில்கி வேல, நாங்கள் எங்களுடைய அத்தாட்சிகளை காட்டுவோம் என்று சொன்ன அல்லாஹ் சொல்லுகிறான், மில்கி வேல மட்டுமல்ல, உங்களுடைய உறுப்புகளிலேயும் அங்க அவயங்களிலேயும் எங்களுடைய அத்தாட்சிகளை நாங்கள் காட்டுவோம். விஞ்ஞானம், விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய வைத்தியத்துறை, வைத்தியம் முன்னேறி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆச்சரியமான அபூர்வமான தகவல்களை இன்று வைத்தியத்துறை சொல்லிக் கொண்டிருக்கிறது. மனிதனை அல்லாஹ் இப்படி படைத்திருக்கிறான், மனிதனுடைய கிரியேஷன் இப்படி இருக்கிறது. அல்லாஹ் சொல்லிவிட்டான், கயாமத்துடைய நாள் கிட்டவாகும் பொழுது நாங்கள் மனிதனை எப்படி படைத்திருக்கிறோம், அவனுடைய உருவாக்கம் எப்படி இருக்கிறது, அவனுடைய அந்த அவனை உருவாக்குவதற்கு நாங்கள் எடுத்த கட்ட கட்டமான விஷயங்களை அல்லாஹ் இன்று காட்டிக் கொண்டிருக்கிறான். உங்களுடைய ஆத்மாவில கூட உங்களிலேயே நாங்க எங்களை காட்டுவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, சகோதரர்களே, இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், எப்படி மனிதனுடைய வாய் பேச்சு மொழி வித்தியாசமாக இருக்கிறதோ, இதுவும் என்னுடைய அத்தாட்சியில் ஒன்று. அதாவது 700 கோடி மக்கள் பூமிக்கு மேல வாழ்றாங்க என்றிருந்தால், ஒவ்வொருத்தரும் பேசக்கூடிய மொழி, அதாவது அவருடைய குரல் வளம் வித்தியாசமானதாக இருக்கிறது, பேசக்கூடிய மொழி வித்தியாசமானதாக இருக்கிறது. சுபஹானல்லாஹ். எத்தனை ஆயிரக்கணக்கான மொழி இந்தியாவில மட்டும், இலங்கையில எத்தனை மொழி, சைனாவில எத்தனை, சீனாவில எத்தனை மொழி, அரபு உலகத்தில் எப்படிப்பட்ட அரபு. சுபஹானல்லாஹ். அரபு என்று சொல்லிக்கொண்டே வித்தியாசமான பாணி, வித்தியாசமான லஹ்ஜாக்கள். யாழ்ப்பாணத்தில் பேசக்கூடிய தமிழ் ஒரு வகையான தமிழ், கிழக்கிலங்கையில பேசக்கூடிய தமிழ் ஒரு வகையான தமிழ். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லுகிறான், உங்களுடைய லாங்குவேஜ்,
உங்களுடைய மொழி வித்தியாசமாக இருப்பதும் சுபஹான் அல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது ஒரு மனிதனுடைய பேச்சை பற்றி, மொழியை பற்றி. وَمَا أَرْسَلْنَا مِن نَّبِيٍّ إِلَّا بِلِسَانِ قَوْمِهِ. உலகத்துக்கு எந்த ஒரு நபியையும் நான் அனுப்பல்ல, சும்மா அனுப்பல்ல. அந்த நபி அந்த கூட்டத்தினுடைய பாஷையை பேசக்கூடியவராக இருப்பார். அரபுலகத்துக்கு வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபு மொழி பேசக்கூடியவராக, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தௌராத்தை கொடுத்தான், அந்த கூட்டம் மொழிந்திருக்கக்கூடிய அபராணி பாஷையை பாஷையுடைய தௌராத்தை கொடுத்தான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மொழியை பற்றி, பாஷைகளை பற்றி குர்ஆன்ல மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறான். பாஷைகளை படிக்க வேண்டும், எதற்காக வேண்டி? தாவாவுக்காக வேண்டி. மாற்று மதத்தை சார்ந்த அன்பான சகோதரர்களுக்கு அழகான முறையில் இஸ்லாத்தினுடைய தூய்மையான செய்தியை எத்தி வைப்பதற்காக வேண்டி, இஸ்லாத்துக்குள் எடுப்பதற்காக வேண்டி அல்ல, செய்தியை எத்தி வைப்பது எங்களுடைய பொறுப்பு. அவர்கள் ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது, அவர்கள் குடி இஸ்லாத்துக்குள்ள வருவது, அது எங்களுடைய பொறுப்பல்ல. அது ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட, அது இஸ்லாத்தில் எந்தவித கட்டத்திலையும் லா இக்ராஹ ஃபித்தீன், யாருக்கும் யாரையும் பலவந்தப்படுத்த முடியாது. நாங்கள் பணம் கொடுத்து யாரையும் இஸ்லாத்தி பக்கம் அழைக்க மாட்டோம், வீடு கட்டி கொடுத்து இஸ்லாத்தி பக்கமாக யாரையும் கூப்பிட மாட்டோம். எங்களுடைய மார்க்கமே எங்களை சொல்லிவிட்டது, எங்களுக்கு சொல்லிவிட்டது, அப்படி யாரையும் அழைக்க முடியாது. மிஷனரி ஒர்க் இஸ்லாம் கூடாது. இஸ்லாத்தில் இருக்கிறது செய்தியை எத்தி வைப்பது மட்டும்தான். எங்களிடம் இருக்கக்கூடிய செய்தி இது, இதை நீங்கள் படித்து பாருங்கள் என்று தான் நாங்கள் சொல்லுவோமே அல்லாம, நாங்கள் யாரையுமே அப்ரோச் பண்ண மாட்டோம், நாங்கள் யாரையுமே கூப்பிட மாட்டோம். நபிமார் பாசைகளை படிப்போம், எதற்காக வேண்டி தெரியுமா? எங்களிடம் இருக்கக்கூடிய உண்மைகளை, வெளிச்சமான செய்திகளை மக்களுக்கு சொல்லுவதற்காக வேண்டி. ஒரு புலவர் இப்படி சொல்லுகிறார், பிகத்ரி லுகாத்தில் மர்இ யக்ஸுரு நஃஹு வதில்க லஹு இந்த ஷதாயித் அஅவானு ஃபபாதிர் இலா ஹிப்ல் லுகாத் முஸாரிஆ ஃபகுல் லிஸான் ஃபில் ஹகீகத் இன்ஸான் بِقَدْرِ لُغَاتِ الْمَرْءِ يَكْسُرُ نَفْعُهُ وَتِلْكَ لَهُ عِنْدَ الشَّدَائِدِ أَعْوَانُ فَبَادِرْ إِلَى حِفْظِ اللُّغَاتِ مُصَارِغًا فَكُلُّ لِسَانٍ فِي الْحَقِيقَةِ إِنْسَانُ. سبحان الله. ஒரு புலவர் சொல்லுகிறார், பாசைகளை படியுங்கள், பாசைகளை படிப்பதற்கு நீங்கள் அவசரப்படுங்கள். ஏன் தெரியுமா காரணம்? எத்துணை பாசைகள் தெரியுமோ அந்த அளவுக்கு உங்களை கொண்டு மக்கள் பிரயோஜனம் அடைவார்கள். எத்துணை பாஷைகள் உங்களுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு மக்கள் உங்களை கொண்டு பிரயோஜனப்படுவார்கள். உங்களுக்கு தமிழும் தெரியும், உங்களுக்கு சிங்களமும் தெரியும், உங்களுக்கு ஆங்கிலமும் தெரியும், உங்களுக்கு அரபும் தெரியும், உங்களுக்கு உருதும் தெரியும். சுபஹானல்லாஹ். எந்த உலகத்திற்கு போனாலும் மக்கள் உங்களின் பக்கமாக விரைவார்கள், மக்கள் உங்களை கொய்து கொள்வார்கள். ஏன் காரணம் என்று சொன்னால், நீங்கள் மக்களுக்கு பிரயோஜனம் கொடுக்கக்கூடிய பாஷைகளை படித்திருக்கிறீங்க. உங்களிடம் இருக்கக்கூடிய உண்மைகளை அவர்களுடைய மொழியில் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தந்திருக்கிறான். மமா அர்சல்னா மின் நபியின் இல்லா பிலிஸானி கௌமிஹி. இன்னமுறை ஹதீஸ்ல புகாரில் வரக்கூடிய ரிவாயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிற்காலத்தில், அதாவது நிர்வாக அமைப்பெல்லாம் உருவாக்கப்பட்டு அனைத்து நடந்ததுக்கு பிறகு, பிற நாடுகளிலிருந்து கடிதங்கள் வர ஆரம்பிக்கிறது. யூதர்களிடமிருந்து கடிதங்கள் வருகிறது. கடிதங்கள் வந்தால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஒரு யூதனை அழைத்துத்தான், அவரிடத்தில் கொடுத்துத்தான் அதற்கு மொழிபெயர்ப்பு பிடிக்க வேண்டும். சுபஹானல்லாஹ். ஒரு கட்டம் உருவாகும். ஒரு ஆங்கிலத்தில் உள்ள கடிதம் வந்தால், நாங்கள் ஆங்கிலம் தெரிந்த ஒருவரை நாட வேண்டும், என்ன இருக்கிறது என்பதை சொல்லுங்கள். அரபுலகத்திலிருந்து கடிதம் வந்தால், அரபில் இருக்கக்கூடிய கடிதத்தை விளங்கிக் கொள்வதற்கு ஒருவர் வருவார், அரபில் இருக்கிறது இதை சொல்லுங்கள் என்ன என்பதாக. இப்படியாக ஒரு செய்தி, இப்படியான நிலைப்பாடுகள், நிலைமைகள் நபியினுடைய காலத்தில் ஏற்பட்டது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களை ஒரு கட்டத்திலேயுமே நம்பவில்லை. எந்த அளவுக்கு நம்பவில்லை என்றிருந்தால், நம்பவில்லை என்றால், கடிதம் ஒன்றை கொடுத்து வாசித்து அதில் உள்ளவைகளை சொல்லுங்கள் என்று சொல்லி கேட்டால் கூட, அதில் கூட துரோகம் செய்யக்கூடியவர்கள் என்பதை அன்றே எங்களுக்கு உணர்த்திவிட்டார்கள். பலஸ்தீனகத்துடைய காணி அல்லது அரபுலகத்தினுடைய அரபுலகத்துக்கு அச்சுறுத்தல் என்பது மட்டுமல்ல, ஒரு கடிதத்தை கொடுத்து இதை வாசித்து இதில் என்ன இருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தால் கூட, அதுல கூட என்ன சரி ஒரு குழப்பத்தை உருவாக்க முடியுமா என்பதற்குரிய வழியைத்தான் பார்ப்பார்கள். இதைத்தான் சொன்னாங்க ஸைத் இப்னு ஸாபித் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. அமரனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு ரசூலுல்லாஹ் என்னை பார்த்து ஏவினார்கள், என்னை படித்தார்கள், அந்த மொழியை படிக்கும்படியாக. ஃபத்தஅல்லம்து லஹு கிதாபல் யஹூத், அதாவது யூதர்களுடைய
பாசையை நான் அவர்களுக்காக படித்துக் கொண்டேன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னி வல்லாஹி லா ஆமனு யஹூத அலா கிதாபி, என்னுடைய கடிதங்களுடைய விடயத்தில் கூட நான் யூதர்களை நம்ப மாட்டேன், யூதர்களை விசுவாசிக்க மாட்டேன் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதற்கு பிறகு ஸைது பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஃபதஅல்லம்துஹு, அந்த பாசையை நான் படித்துக் கொண்டேன். எதற்காக வேண்டி? தீனுக்காக வேண்டி, மார்க்கத்துக்காக வேண்டி, ஷரியத்துக்காக வேண்டி. ஃபலம் யமுர் பி இல்லா நிஸ்ஃபு ஷஹ்ரின், அரை மாதங்கள் எனக்கு கலியல்ல, நான் அந்த பாசையில் மிக தேர்ச்சி பெற்று விட்டேன். அவருக்கு எழுத வேண்டிய கட்டமைப்பட்டால் நான் அந்த பாசையில் எழுதி கொடுப்பேன். அவர்களுக்கு கடிதங்கள் வந்தால் நான் அதை வாசித்து விளக்கம் சொல்லுவேன். 15 நாட்களில் ஒரு மொழியை நான் படித்துக் கொண்டேன். 18 நாட்களில் ஒரு மொழியில் நான் தேர்ச்சி பெற்று விட்டேன். சுபஹானல்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, தீனுக்காக வேண்டி, குர்ஆனை படிப்பதற்காக வேண்டி நான் ஒரு விடயத்தை இந்த கட்டத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கொழும்புக்கு வரும் பொழுது எத்தனையோ பேர் இருந்தார்கள், தொழிலுக்காக வேண்டி வந்தார்கள், சாதாரண தொழில் தொழிற்சரி வந்தவர்கள். இங்க வந்து பார்த்தா விளங்கிக் கொண்டாங்க, ஆங்கிலம் படித்தால் ப்ரோமோஷன்ஸ் கிடைக்கும், ஆங்கிலம் படித்தால் நல்ல சம்பளம் கிடைக்கும், ஆங்கிலம் படித்தால் ஜொப்புல முன்னேற இயலும் என்று விளங்கி எத்தனையோ பேர், அதாவது நாட்டுப்புறங்களிலிருந்து வந்த எத்தனையோ பேர் கொழும்புக்கு வந்து தொழிலும் செய்து கொண்டு ஆங்கிலத்தையும் படித்து இன்று எத்தனையோ பேர் முன்னேறிவிட்டார்கள். அதாவது துனியாவுடைய அடிப்படையில் சடவாத உலகத்தை மையமாக வைத்து, சடவாத உலகத்தில் தென்படக்கூடிய லாபத்தினரை வைத்து தன்னுடைய மொழி ஆங்கிலம் படிக்க வேண்டும் என்பதை சொல்லி ஆங்கிலம் படித்து கூடாது என்று சொல்லவில்லை. முயற்சி நல்லது, பாராட்டத்தக்கது. ஆனால் நான் சொல்லுகிறேன், வெறுமனே சடவாத உலகத்துக்காக வேண்டி மட்டும் மொழி அல்ல, குர்ஆனுடைய மொழி, ஹதீசுடைய மொழி. நாங்கள் அரபு பின்னணியில் உள்ளவர்கள், எங்களுடைய மொழி எப்படி இருக்க வேண்டும்? குர்ஆனுடைய மொழி, மார்க்கத்துடைய மொழி, தொழுகையினுடைய மொழி, ஹஜ்ஜினுடைய மொழி, துஆக்களுடைய மொழி அரபாக இருப்பதின் காரணமாக குறைஞ்சபட்சம் நான் தொழுகையில் என்ன ஓதிக்கொண்டிருக்கிறேன், துஆக்கள் கேட்கும் பொழுது என்ன துஆக்கள் ஓதுகிறேன், என்னுடைய விக்கிரிகள்ல இருக்கக்கூடிய துஆக்களுடைய அர்த்தங்கள் என்ன என்று சொல்லக்கூடிய அளவுக்காவது எங்களுடைய மொழி வளத்தை, அரபு மொழி வளத்தை நாங்கள் கூட்டிக் கொள்வது எங்களுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அன்பான சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, நாங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான். எங்களுக்கு சமன்ஸ் அனுப்பப்படும், அதனுடைய விளைவுகளை நாங்கள் மரணத்திற்கு பிறகு, மௌத்துக்கு பிறகு மட்டுமல்ல, அதனுடைய விளைவுகளை உலகத்திலும் சந்திக்க வேண்டிய கட்டங்கள் உருவாகும். வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அதனா தூனல் அஸாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜிஊன். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. நம் அனைவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பாவத்தின் மீது வெறுப்பை ஏற்படுத்துவானாக. நன்மையான கர்மங்கள் செய்வது மீது சந்தோஷத்தையும் ஆசையையும் மகிழ்ச்சியையும் சிறகாத்திரத்தையும் அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.